போதுங்க, என் வாழ்க்கையில் வெற்றியை ரொம்ப ஈஸியாக நான் அடைஞ்சிடுவேங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு திறன் என்ன அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட கேட்டிங்கன்னா உடனே அதை சொல்லக்கூடிய டாபிக்ஸ் என்னவாக இருக்கும்னா, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், டீம் பில்டிங், டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு பல டாபிக்ஸ் உங்களுக்கு சொல்லும். அது நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கிய அடிப்படை திறன் நினைவாற்றல். ஏன்னா நீங்கள் சொன்னக்கூடிய எல்லா திறமைகளும் இந்த நினைவாற்றல் அப்படிங்கிற திறனுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அந்த நினைவாற்றல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்கள் மிகப்பெரிய பூஜ்யங்க, நீங்கள் யாருங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அட ஆமாங்க, நாளாக நினைவாற்றல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்களே, நான் என்ன பண்ணுறது? மேடம், நான் மாணவன், நான் என் நினைவாற்றலை சரியாக வச்சுக்கணுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விஞ்ஞானிகள் ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நினைவாற்றலில் நல்லது கெட்டது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ட்ரெயின்டு அன்ட்ரெயின்டுன்னு இருக்குது, பயிற்சி அளிக்கப்பட்டது, பயிற்சி அளிக்கப்படாதது. இப்போ நம்மெல்லாம் எதில் வர்றோம் அப்படின்னா பயிற்சி அளிக்கப்படாதது அந்த கேட்டகரியில் வர்றோம். அதனால தான் என்ன ஆகுதுன்னா நாளாக நம்மளுடைய நினைவாற்றல் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அந்த பயிற்சி அளிக்கப்பட்டது அப்படின்னா என்ன? உங்கள் எந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோவை திருப்புமுனை வழங்கும் நினைவாற்றலை அதிகரிப்போம் அப்படின்ற என்னுடைய ஜூம் வெபினாருக்கு நீங்கள் வாங்க. திருப்புமுனை கோவை வழங்கும் சுய முன்னேற்றம் 13வது பேச்சரங்கத்தில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு நினைவாற்றலை அதிகரிப்போம். JCG புவனேஸ்வரி அவர்கள், MAMphil அவர்கள், அவர்களின் பேச்சரங்கத்தை கேட்க வந்துள்ள அனைவரையும் வருக என மறுமுறைய வரவேற்கிறேன். இப்போது திருப்புமுனையின் தலைவர் அகீம் அவர்கள் தொடங்கி வைப்பார். அதனைத் தொடர்ந்து JCSM பன்னீர்செல்வம் மாநில அமைப்பாளர் பேச்சாளரை அறிமுகம் செய்து வைப்பார். வாழ்க வளமுடன். இந்த இணைய வழி பெருவாரியாக வந்திருக்கின்ற உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நல்ல நாளிலே தெரிவிப்பதிலே திருப்பு முனை மகிழ்ச்சி அடைகிறது. வாழ்க வளமுடன். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தன. ஒர்க் இஸ் வார்சிப், செய்யும் தொழிலே தெய்வம். உலகினுடைய பல பகுதிகளிலே இருந்து இந்த இணைய வழி தொடர்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலேயும் நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கின்றீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களுடைய அறிவு உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஞாபக சக்தி என்றால் நினைவுக்கு எனக்கு அடிக்கடி ஒரு எண்ணம் எழும், மறதி என்பது வரமா அல்லது சாபமா? உங்களுக்கும் இந்த கேள்வி வரலாம். வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையில் சொன்னால் மறதி என்பது இளமையில் சாபம், முதுமையில் சாபமாகவும் இருக்கலாம், வரமாகவும் இருக்கலாம். மற்றும் தேவையற்றவைகளுக்கு வரம் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கும். சரி, இவைகளுக்கெல்லாம் இன்றைய பயிற்சியாளர் என்னதான் சொல்கிறார் என பார்ப்போம். இன்றைய பயிற்சியாளர், பயிற்சியே இவரது உயிர் மூச்சு. MAMphil படித்த இவர் வாழ்க்கையின் படிக்கட்டுகளில் மிக பொறுமையாக சக மனிதர்களை படித்து மனித குலம் இல்லற வாழ்வில் படும் துன்பங்களை எல்லாம் களைவதற்காகவே தன் நேரத்தின் பெரும் பகுதியை செலவிட்டு JCE இயக்கத்தில் பயிற்சி பெற்ற ஒரு நல்ல பயிற்சியாளர். கடந்த 15 ஆண்டுகளாக தலைமை பண்புகளை அதிகரித்தல், எண்ணத்தை சிறப்பாக பகிர்ந்து புரிய வைத்தல், கதை சொல்லுதல், தனி மனித மேம்பாடு, தன் திறமைகளை கூட்டுவித்தல், இலக்குகளை நிர்ணயித்தல், நினைவாற்றலை அதிகரித்தல் போன்ற தலைப்புகளில் கல்வி நிறுவனங்களில், தொழில் நிறுவனங்களில் 10,000 பேருக்கு பயிற்சிகள் வழங்கி வருகிறார். குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு வேகமாக படிப்பது, மனதை வயப்படுத்துதல் போன்ற படிப்பு கலைகளிலும் கைதேர்ந்த பயிற்சியாளர். அண்டை மாவட்டமான திருப்பூரில் பிறந்து இன்றைக்கு அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியிலே வசித்து வரும் பண்பாளர் தான் இன்றைய பயிற்சியாளர். இத்தகைய சிறப்புகளை பெற்றவர்தான் அன்பு சகோதரி JCG புவனேஸ்வரி. அவர்களை அறிமுகம் செய்வதில் திருப்பு முனை மகிழ்ச்சி அடைகிறது. மறதியை மறக்கச் செய்து நினைவாற்றலை அதிகரிக்கும் வழிகளை சொல்லித்தர திருப்பு முனையின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் புவனேஸ்வரி அவர்களே, நினைவாற்றலை அதிகரிப்பதற்கான வழிகளை சொல்லி தாருங்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பு அளித்த பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அழகா ஏற்பாடு செஞ்சிருக்கிற கோவை திருப்பு முனை டீம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார நன்றி.
அதுக்கும் மேல சண்டே அப்படின்னா நிறைய ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நம்மளோட திறமைகள் வளர்த்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு உணர்ந்து இருக்கிற உணர்ந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த செஷன் தொடங்கும் பொழுது ஒரு அழகான ஒரு கேள்வியோட நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எல்லாருமே ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல டான்ஸ் கத்துக்கிறீங்க, இல்ல அப்படின்னா ஒரு பாட்டு ஸ்கூல்ல ஒரு பாட்டு கத்துக்கிறீங்க. உங்களுக்கு டான்ஸ்னா உயிருங்க, பாட்டுன்னா உயிர். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீங்க ரொம்ப அழகா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு பெரிய மகால் வந்து வாடகைக்கு எடுத்து உங்களுடைய கச்சேரி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்றாங்க. உங்களுடைய நடனம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராம் அன்னைக்கு உங்க ரொம்ப அவலா இருக்கீங்க அப்படின்னு உங்களோட எல்லாம் நீங்க பக்க போறீங்க அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு நைட் ஃபுல்லா உங்களுக்கு தூக்கமே வரல, காலையில எழுந்திக்கிறீங்க, நீங்க அந்த ப்ரோக்ராம் அன்னைக்கு போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது, 5:30 ஆயிடுச்சு, பயங்கர எக்ஸைட்டடா இருக்கீங்க. ஆஹா, இன்னைக்கு எல்லாம் வரவழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டடா இருக்கீங்க. திடீர்னு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாரும் அதுலதான் ஃபர்ஸ்ட் ஆளா நீங்க ஆட போறீங்க. ஓகேவா, உங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். ஏன் அப்படின்னா நாங்க ஜென்ரலா ஆஃப்லைன் கிளாஸஸா இருந்தா அவங்ககிட்ட கேள்வி கேட்போம், இப்ப கேட்க முடியாது. அதனால நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்ணுங்க. உங்க பதிலுக்காக ஆவலா நான் காத்துட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி பாருங்க, பயம் இருக்கும், ரொம்ப படபடப்பா இருக்கும், ஃபீலிங் ஆஃப் ஃபெயிலியர் அது நிறைய உங்களுக்கு நீங்க போடுறீங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே வந்து சேட் அப்படின்னு தான் நீங்க போட்டிருக்கீங்க. ஒரு கேள்வி நான் ரொம்ப யதார்த்தமா கேட்கிறேன். இப்போ நீங்க எல்லாரும் உங்களை நீங்க மாணவர்களா நினைச்சுக்கோங்க. ஓகே, நீங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராம்ல வந்திருக்கிற 100 பேருமே நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸாம கடைசி நிமிஷத்துல கேன்சல் பண்றாங்க. ஓகே, நீங்க வருஷம் ஃபுல்லா படிக்கிறீங்க, கடைசி நிமிஷத்துல எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டா எதுக்காக அப்படின்னா கொரோனானால கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாருமே மாணவர்கள், நீங்க எப்படி இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்களா, சோகமா இருப்பீங்களா? இப்போ உங்க பதில சாட் பாக்ஸ்ல போடலாம். சேட், சேட், ஹாப்பி, சேட், வெரி சேட், ஓ மை காட், ஹாப்பி, ஹாப்பி, ஜாலி, ஓகே ஓகே ஓகே. சோ சேட் ஒரு சில ஒரு சிலர் போட்டிருக்கீங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் பேரண்ட்ஸா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து நினைவாற்றல் பயிற்சி கத்துக்கிறாங்க பாருங்க. ஐ அம் டூ ஹாப்பின்னு போடுறாங்க, ஜாய்ஃபுல், பிளிஸ்ஃபுல், இப்படிதான் எல்லாம் ஆன்சர் எனக்கு வந்துருக்கு. அப்போ ஒரு விஷயம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒரு நடனம், ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படிக்கிறதும் ஒரு திறமை. சரியா, அப்போ இந்த திறமைய வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க இதுக்காகவே ஸ்கூலுக்கு போய் இதுக்காகவே லட்சக்கணக்கா பணம் செலவு பண்ணி, டைம் செலவு பண்ணி, அதை விட மேல இந்த லைஃப் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்கில்ல நம்ம சரியா பண்ணலன்னு அர்த்தம். நல்லா ஆழமா நீங்க யோசிச்சு பாருங்க, எஸ் அந்த ஸ்கில்ல வந்து நம்ம சரியா பண்ணல அப்படின்னு தானே அர்த்தம். எஸ், உண்மைதான். ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்த, ஒரு சின்ன குழந்தை முதல் முதல் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ரொம்ப சந்தோஷமா போவாங்க. அந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. நீங்க ஏபிசிடிக்கு எழுங்க, சளைக்காம சொல்லுவாங்க, கேளுங்க, சளைக்காம சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமா, ஒரு குஷியா, சொல்லணும்னா ஒரு குஷியா ஸ்டார்ட் பண்ற அந்த ஸ்கூல் எஜுகேஷன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க என்ன ஆகும் அப்படின்னா, அம்மா நீ உக்காரு, அப்பா நீ உக்காரு, அண்ணா நீ உக்காரு, நான் தான் டீச்சர், நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செவத்த ஒரு போர்டா மாத்தி டக்குன்னு ஒரு வீட்டோட ஹால வந்து ஒரு ஸ்கூலா, ஸ்கூல் என்விரான்மெண்டா ஒரு குழந்தை மாத்துற எஜுகேஷன் சிஸ்டம் பிகினிங்ல ஜாய்ஃபுல்லா இருக்கிறது. எஸ், கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு நீங்க பாருங்க. ஒரு 7th இல்ல 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டீங்க எப்படி இருக்குன்னா, ஸ்டெப்ட் படிக்கிறேன், இப்படிதான் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. இது உண்மை அப்படின்னா நீங்க எஸ் அப்படின்னு நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க இது பண்ணலாம், டைப் பண்ணலாம். உண்மை நீங்க பாருங்க, வாழ்க்கையில எல்லா திறமையும், பாடல், நடனம், அதைக்கே நான் திருப்பி வர்றேன், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறக்காக நான் சொல்றேன், பாடல், நடனம் எல்லாமே இந்த ஆங்கிள் தான் டிராவல் பண்ணணும். எந்த ஒரு திறமையும் இந்த ஆங்கிள் தான் அது டிராவல் பண்ணணும். அப்போ இந்த எஜுகேஷன், இந்த கல்வி அப்படிங்கறது வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா தொடங்குனது ரிவர்ஸ்ல வருது.
எஸ் ரிவர்ஸ்ல வர நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா இந்த ரிவர்ஸ்ல வருது அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஏன் நான் வந்து இவ்வளவு கிளியரா நான் பேசுறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்கூல் குழந்தைங்களையும் அண்ட் ட்ரைனிங் டீச்சர்ஸையும் ட்ரெயின் பண்றேன், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பீப்புளையும் ட்ரெயின் பண்றேன், அதே மாதிரி கார்பரேட்ஸையும் நான் பாக்குறேன், நாலு செக்மெண்ட்லயும் நான் பாக்குறேன். ஜாப் ஸ்ட்ரெஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு, முக்காவாசி எல்லாத்துக்குமே இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு நினைச்சு நிறைய வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். மேபி அதுவும் ஒன்னா தெரியுதுனா இருக்கலாம், பட் மிக முக்கிய காரணம். அப்போ நம்ம ஒரு தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து இந்த ஜாப் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நிறைய வேலை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்கலாம். ஓகே, சோ ஆனா அதுவும் ஒன் ஆஃப் த காரணமா இருக்கலாம். இன்னொரு காரணம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, சோ அப்போ என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நீங்க ஒரு டெண்டுல்கரோ இல்ல ஏஆர் ரஹ்மானோ இல்ல நீங்க வந்து ஒரு தோனியோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க போய் கேளுங்க, நான் கஷ்டப்பட்டு மியூசிக் பண்றேன், நான் கஷ்டப்பட்டு விளையாடுறேன்னு சொல்லுவாங்களா? கட்டாய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த விஷயத்த புரிஞ்சு செய்யறாங்க, பிடிச்சு செய்யறாங்க. அப்போ அந்த சூட்சுமத்தை புரிஞ்சு செய்யறாங்க. அந்த சூட்சுமத்தை புரிஞ்சு நம்ம வேலையில இருக்கும் பொழுது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தம் தான் இருக்கும். இப்போ நினைவாற்றல் எங்க கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? யார் ஒருத்தர் வந்து ஒரு சரியான நினைவாற்றலை நம்ம படிக்கும் போது டெவலப் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல 80% ஆஃப் த லைஃப் வந்து சூப்பரா இருக்குங்க. அது இந்த 80% 20% இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே 80% வந்து அவங்களுடைய லைஃப்ல ப்ரொஃபஷனல் லைஃப்ல தான் இருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் பத்தி மட்டும் நான் பேசுறேன். அப்போ யார் ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா நினைவாற்றலை சரியா உபயோகப்படுத்தி படிக்கிறாங்களோ அவங்களுடைய 80% ஃபியூச்சரோடைய ஹாப்பினஸ் கேரண்டிங்க. ஓகே, இது ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஏன் இப்படி நம்ம வந்து இந்த ஸ்கில் மட்டும் ரிவர்ஸ்ல போகுது? யாரோ ஒருத்தர் தப்பா சொல்லிட்டு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா, வந்து படிக்கணும் அப்படின்னா நீ கஷ்டப்பட்டு படி, இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு படிச்சாதான் நீ நாளைக்கு ஜாலியா இருக்க முடியும், இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு 10 தடவை எழுதினாதான் நாளைக்கு நீ ஜாலியா இருக்க முடியும், இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலைவர்களையும் சேர்த்து நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயாவை நம்ம சொல்லுவோம். அப்துல் கலாம் தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாரு தெரியுமா? உண்மையா நான் சொல்றேங்க, அவர் கஷ்டப்பட்டு படிக்கவே இல்லை, இஷ்டப்பட்டு படிச்சாரு. யோசிச்சு பாருங்க, அவரோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட இஷ்டப்பட்டு படிச்சார். இது போக நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா நம்ம தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தெரு விளக்குல படிச்சாங்க. கஷ்டப்பட்டு தெரு விளக்குல படிக்கலைங்க, ரொம்ப இஷ்டம் இருந்ததுனாலதான் தெரு விளக்கோடுங்கிறது ஒரு மேட்ரியல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா அவங்க படிச்சிருக்காங்க. உண்மையா நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நீங்க எஸ் அப்படின்னு நீங்க போடுங்க, பிகாஸ் எனக்கு தெரியணும் நீங்க என் கூட இருக்கீங்களா இல்லையா. அப்போ இந்த ஒரு ஸ்கில் மட்டும் நம்ம ரிவர்ஸ்ல போச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பும் மிகப்பெரிய பாதிப்புல இருக்கு. ஓகே, ஏன் நம்மளுக்கு இந்த கல்வியில வந்து இந்த பிரச்சனை, ஏன் இந்த ஸ்கில் வந்து ரிவர்ஸ்ல போகுது? ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக தவறான ஒரு ஐடியாவை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, படிச்சா நீ கஷ்டப்பட்டு தான் படிக்கணும், வேற வழியே இல்லை. நம்ம எந்த ஸ்கூல்லையோ இல்ல யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு நம்ம சொல்லியே தெரியல. நம்மளுக்கு தெரியுங்க, சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க, ஏய் நீ படிக்கணும்னா இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். சரிங்க, ஓகேங்க, எப்படி நான் இன்ட்ரெஸ்டோட படிக்கணும் தெரியாது. நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கான்சென்ட்ரேட் பண்ணி படி. ஓகேங்க, நான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறேன், எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும் தெரியாது, எதுவுமே நம்மளுக்கு சொல்லி தரல. சோ இந்த சூழ்நிலையை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சரியான கைடன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற பிரம்மாண்டத்தை அவங்க புரிஞ்சுக்கவே முடியாது. என்னடாது நினைவாற்றலுக்கும் பிரபஞ்சன்ற பிரம்மாண்டத்தையும் ரெண்டு எப்படி லிங்க் பண்றாங்க அப்படின்னா, படிக்கிறது என்னங்க அவங்க படிக்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன பகுதி தானே அவங்க படிக்கிறாங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன பகுதி அவங்க படிக்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாமையே உண்டு. சோ இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த நினைவாற்றல வளர்க்கணும் ஒண்ணு, அதோட முக்கியத்துவம் இன்னொன்னு, அதே மாதிரி இந்த நினைவாற்றல் எதுலாம் டெவலப் பண்ணுது. இப்ப ஐயா வந்து நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சொன்னாரு, நினைவாற்றல் அப்படிங்கிறது வரமா சாபமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியான நினைவாற்றலை நம்ம வளர்க்கும் பொழுது என்னைக்குமே அது வரம் தான், அது சாபம் அதுல இல்லை.
நினைவாற்றல் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறாங்க. பொதுவா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வருவாங்க, அவங்க எல்லாம் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் என் பையன் வந்து ரொம்ப குறைச்செல்லாம் மார்க் வாங்குறாங்க, எப்படியும் அந்த மெமரியை வந்து டெவலப் பண்ணி அவனை மார்க் வாங்க வச்சிருந்தான். அப்படி கிடையாது, நம்ம நினைவாற்றல் அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்டோட ஆழத்தை நம்மளுக்கு புரிய வைக்கும். நம்ம படிக்கிற சப்ஜெக்டை வந்து ரொம்ப சந்தோஷமா செய்ய வைக்கும். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நம்ம இந்த நினைவாற்றல் அப்படிங்கும் போது இது சிம்பிளா இன்னும் சொல்லணும்னா ஒண்ணும் இல்லைங்க, ட்ரைனிங் த பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மெமரி டெக்னிக்ஸ் அப்படிங்கறது வந்து இன்னொரு ஆங்கிள நான் சொல்லணும்னா ட்ரைனிங் த பிரெயின். அது என்ன பிரெயினை ட்ரெயின் பண்ணும், ஏன் அப்படின்னா நம்ம மனம் இந்த பிரெயின் இதை ரெண்டு யூஸ் பண்ணதை நம்ம படிக்கிறோம். நம்ம நினைச்சுக்கலாம் கண்ணு யூஸ் பண்றனே, ஸோ இப்ப கண் இல்லாதவங்களும் படிக்கிறாங்க இல்லையா, கை கால் இல்லாதவங்களும் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு ஒரு ஆஸ் அ ஹோலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மூளை இந்த மனம் இது ரெண்டும் உபயோகிச்சுதான் நம்ம படிக்கிறோம். நம்ம சின்ன வயசுல இருந்து சைக்கிள் ஓட்டியிருப்போம், உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து எப்படி சைக்கிள் ஓட்டணும் தெரியும் அப்படின்னா, ஆ எனக்கு தெரியுமே இதவா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம், 3 டிகிரி 4 டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணாம இருக்கலாம், நான் 3 டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நான் நினைவாற்றல் பயிற்சி வந்து நிறைய ட்ரைனர்ஸ் கிட்ட கத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த நினைவாற்றலை யூஸ் பண்ணி தான் நீங்க படிச்சிருக்கீங்க, அதுல இந்த பிரெயினை எப்படி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த மைண்டை எப்படி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பதில் என்கிட்ட, இந்த பிரெயின் அண்ட் மைண்ட் ரெண்டையும் சரியான படிக்கிற ஒரு மெத்தடாலஜி தான் வந்து நம்ம நினைவாற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுல இந்த ஞாபகம் மருதிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, தலையில சீட் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் பாத்துக்கலாம், அதைத்தான் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து நினைவாற்றல் தட் இஸ் ஞாபகம் மருதின்னு சொல்லுவோம். இந்த குரூப்ல எத்தனை பேருக்கு ஞாபகம் மருதி இருக்கு இருக்குது அப்படின்னா, நீங்க எஸ் அப்படின்னு நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம், நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். எஸ், நிறைய பேர் எஸ் எஸ் எஸ். ஓகே சொல்றேன், இப்போ ஒரு எக்ஸாமுக்கு போறோம், எல்லாமே படிச்சுட்டோம், அந்த வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டது ஃபுல்லா அந்த 3 மணி நேரத்துல நம்ம கொட்டி ஆகணும், டக்குன்னு பாத்தீங்கன்னா மறந்து போகும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம கம் அக்ராஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எங்களுக்கு ரொம்ப யதார்த்தமா சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, உனக்கு தெரியுமா அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, அவங்க குழந்தை இப்ப 10th படிக்கிறாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து நான் ஃபெயில் ஆகுற மாதிரி எனக்கு கனவு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்னும் அதை ஆள் மனசுல அவங்களுக்கு பதிஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஞாபகம் மருதி இருக்குன்னா, நம்ம ஒரு தெளிவா ஒரு விஷயம் நம்ம வந்து இன்னும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, ஓ என்னைக்கோ பார்த்த சினிமா இன்னைக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா டியூஷன் வச்சு ஸ்கூலுக்கு போய் ஏர்லி மார்னிங் எழுந்து படிச்சு நைட் படுக்க போக முன்னாடி ரிவிஷன் பண்ண விஷயம் மறந்து போகும். ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த மூளைக்கு தகுந்த மாதிரி இந்த மனதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கல. சரி, இது என்னது இவ்வளவு நினைவாற்றல் ஒண்ணு இருக்கு, இது வந்து சயின்டிபிக்லி ப்ரூவ் பண்ண ஒரு டெக்னிக் தான், இது ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம ஒரு சின்ன டெக்னிக்கா இப்ப நம்ம பாத்துரலாமா, ஒரு சின்ன டெக்னிக் நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இது நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் காட்டுவேன், ஸோ அந்த ஐட்டம்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தைகள். சரியா, நான் காட்டுற ஐட்டம்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தைகள். இந்த இதை வந்து நான் இணைப்பேன், முதல் வார்த்தையும் இரண்டாவது வார்த்தையும் ஒரு கதை மூலமா நான் இணைப்பேன், அவ்வளவுதான். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரிங்க, ஒரு கடல்ல நான் காட்டுற ஐட்டம்ஸ் மட்டும்தான் வார்த்தைகள் அப்படி வச்சுக்கோங்க. இந்த இந்த வார்த்தைகள் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க ஜஸ்ட் இதை கவனிச்சாவே போதுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு கடல் வந்து ஒரு கப்பல், அந்த அந்த கப்பல்ல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் டிராவல் பண்றாரு, யார் அவரு, நம்ம சோட்டா பீம், அவரும் அந்த கப்பல்ல தான் டிராவல் பண்றாரு. சோ அவரு அதுல டிராவல் பண்றாரு, அப்பதான் கப்பலுக்குள்ள என்டர் ஆகுறாரு. என்டர் ஆன உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட ரூம் சொல்லிடுறாங்க, அவரோட ரூம்குள்ள போறாரு, இதுதான் அவருடைய ரூம், இதுதான் அவருடைய ரூம். அந்த ரூம் அந்த கப்பல் வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு, இதுதான் அவருடைய ரூம். அவர் ரூம்குள்ள போயிடுறாரு, நல்லா செட்டில் ஆயிடுறாரு. செட்டில் ஆனதுக்கு அப்புறம், அப்பாட கொஞ்ச நேரம் தூங்கலாம், நாள் ஃபுல்லா வேலை,
அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட், பயங்கரமான ஒரு சவுண்ட் சொல்லிட்டு ஒரு சவுண்ட் பார்த்தா கொரோனா பூதம் மறதி. ஒரு கொரோனா பூதம் என்ன பண்றாருன்னா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இருக்கிறதுனால ரூம்ஸ் அவைலபிளா இல்லடிங்கனால அவருக்கு விட்டுட்டாங்க. ரொம்ப தைரியமான ஆளுங்களை விட்டுட்டாங்க. இந்த கொரோனா பூதம் இருக்கிறதுனால அங்க யாரையுமே அங்க விடுறதே கிடையாது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுது அப்படின்னா கத்துது அப்படின்னு கத்துது. அது நம்ம சோட்டாபி நிம்மதியே தூங்கிட்டு இருக்காரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இரு, இது நம்ம குரு கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனா பூதம் யாருக்கிட்ட போறோம்னா நம்ம குரு பேர் வந்து ஸ்கெலிட்டன். அவர்கிட்ட போறாங்க. கொரோனா பூதம், உங்களுக்கு தெரியுமா என்னோட ரூம்குள்ள வந்துட்டாரு, யாரோ ஒரு ஆளு வந்துட்டாரு. அவரு வந்து நான் அவ்வளவு கத்து கத்துறேன், நான் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்கிட்ட பயம் இல்ல, நான் ஒரு மந்திர கோல் கொடுக்கறேன், அத அவன் அந்த ரூம்குள்ள வச்சுன்னா அவன் பயந்துக்குவான் சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மந்திர கோலை கொடுக்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராண போதம் என்ன பண்றாங்க, அந்த ரூம்குள்ள கொண்டு போய் இந்த மந்திர கோலை வச்சிடறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்லி கத்துறாங்க. கத்தும் பொழுது இப்போ சோட்டா பீமுக்கு கேக்கு, அட ஆமா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கு பாக்குற, வெறும் சவுண்டு தான் கேக்குது, ஒன்னும் அவருக்கு தெரியல. அப்போ என்ன பண்றாருன்னா சோட்டா பீம் அவருடைய குருவை நினைச்சு தியானம் பண்றாரு. அவரோட குரு யாரு அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். அம்மா புவனேஸ்வரி, உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குதுன்ட்டு எல்லாருமே மெசேஜ் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்களேன், உங்க பேண்ட் நெட் பேண்ட் ரொம்ப லோன்னு மெசேஜ் வருது. இல்ல சார், ஃபுல்லா இருக்கு எனக்கு, இன்னைக்கு காலையில இருந்து நான் யூஸ் கூட பண்ணல. ஓகே, நீங்க பாத்து கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க. ஓகே ஓகே ஓகே. சோ அவரோட குரு யாரு அப்படின்னா சுவாமி விவேகானந்தா. விவேகானந்தா வந்து அவருக்கு கைட் பண்றாரு, உன்னோட ரூம்ல ஏதோ ஒரு பூதம் இருக்கு, ஆனா நீ ரொம்ப தைரியசாலி. இப்ப தெளிவா இருக்கா? சார் இப்ப தெளிவா இருக்கா? மேம் இப்ப கிளியரா இருக்கு மேம். அது அந்த மொபைல் மட்டும் போர்ட்டபிலிட்டில வச்சீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீன் வரும், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இப்படி சொல்றீங்களா? மொபைல் இப்படி வச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே நைஸ் மேம், கிளியரா இருக்கு மேம். ஓகே சார், கிளியர். சம்பர் எங்கயோ பார்த்து பேசுற மாதிரி இருக்கு, அதனால தான் நான் நேர்ல வச்சேன். இஸ் இட் கிளியர்? ஓகே கிளியரா இருக்கு மேம், பேசுங்க நீட்டா. ஓகே 1 மினிட். ஓகே, அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவர் சொல்றாரு, நீ ரொம்ப தைரியசாலியா இருக்கிறனால அந்த பூதம் கண்ணுக்கு தெரியல. அந்த பூதத்தோட உயிர் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ரூம் இருக்கு இல்லையா, அது வந்து ரூம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மத்தளம். அந்த மத்தளத்தோட தலையில நீ போய் ஒரு மூணு தடவை டங் டங் டங்னு கொட்டின அப்படின்னா அந்த மத்தளத்துக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு வரும். ஜைலஃபோன் அப்படின்னா அந்த அந்த ஜைலஃபோன்ல இருந்து ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்ட்ல இருந்து ஒரு காமதேனு வரும் அப்படின்றது நீ பாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, சோ அதே மாதிரி என்ன பண்றாரு, சோட்டா பீம் அந்த ரூம் மேல போறாரு. சோ ரூம் மேல நிக்கிறாரு, போய் வந்து மூணு தடவை கட்டுறாரு. தட்டின உடனே என்ன ஆகுது அப்படின்னா அதுக்குள்ள இருந்து ஜைலோஃபோனோட சத்தம் கேக்குது. சோ திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் ஐட்டம். ஜைலோஃபோனோட சத்தம் கேக்குது, உடனே காமதேனு அங்க வந்துடுறாங்க.
காமதேனு வந்த உடனே இந்த கொரோனா பூதம் பறந்தே போயிடுது. அப்போ சூட்டா பீம் வந்து சேஃபா அடுத்த கண்ட்ரில போய் அவரு இறங்குறாரு. இப்ப நான் கிளியரா நான் சொல்றேன், முதல்ல இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஷிப்பு, ஷிப்புக்கு அப்புறம் சோட்டா பீம், சோட்டான பீம்க்கு அப்புறம் வந்து கொரோனா பூதம், கொரோனா பூதத்துக்கு அப்புறம் வந்து ஸ்கெலிட்டன், ஸ்கெலிட்டனுக்கு அப்புறம் மந்திரக்கோள், சாரி ஷிப்பு, ஷிப்புக்கு அப்புறம் சோட்டா பீம், சோட்டா பீம்க்கு அப்புறம் ட்ரம், ட்ரம்க்கு அப்புறம் கொரோனா பூதம், கொரோனா பூதத்துக்கு அப்புறம் வந்து ஸ்கெலிட்டன், ஸ்கெலிட்டனுக்கு அப்புறம் வந்து மந்திரக்கோள், மந்திரக்கோளுக்கு அப்புறம் வந்து சுவாமி விவேகானந்தா, சுவாமி விவேகானந்தாக்கு அப்புறம் வந்து ஜைலஃபோன், ஜைலஃபோனுக்கு அப்புறம் காமதேனு. அரௌண்ட் ஒரு 9 வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நான் டைம் தரேன், நீங்க யோசிச்சு பாருங்க இது எல்லா வார்த்தையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. ஐ எம் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க சென்டரா பாருங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வருது சார். கிளியரா இருக்கா? இப்ப நான் பேசுறது தெளிவா கேக்குதா சார்? கேக்குது மேம், நோ ப்ராப்ளம், ப்ளீஸ். யா, ஆக்சுவலி நான் பேச வந்து சென்டரா பாருங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. சோ நவ ஐ வில் கிவ் யூ 1 மினிட். இஸ் இட் பாசிபிள் டு ரிமெம்பர் ஆல் வேர்ட்ஸ்? கைண்ட்லி நீங்க வந்து இது பண்ணி பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நான் கேக்குறேன், ஜஸ்ட் ஒரு கதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ கொரோனா பூதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை என்ன? கொரோனா பூதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை என்ன? நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போலாம். ஸ்கெலிட்டன், சூப்பர் திவ்யா மேம், ஓகே சூப்பர். சோ சோட்டா பீமுக்கு முந்தின வார்த்தை என்ன? சோட்டா பீமுக்கு முந்தின வார்த்தை என்ன? ஷிப், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். லாஸ்ட் வேர்ட் என்ன? லாஸ்ட் வேர்ட் என்ன? லாஸ்ட் வேர்ட் காமதேனு. ஓகே சூப்பர். பாருங்க, ஒரு சின்ன விஷயம் தான் நம்மளுடைய பிரெயின் அண்ட் மைண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்த வந்து லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கும் போகுது. அந்த 9 வார்த்தையுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ரொம்ப இயல்பா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கு. இதுதான் நினைவாற்றல் பயிற்சின்னு சொல்றோம். இது வந்து ஒரு சின்ன டெக்னிக். இதே மாதிரி நிறைய டெக்னிக் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ இந்த மாதிரி மெமரி, நினைவாற்றல் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய உங்களுக்கு வந்து இன்டர்நெட்ல ஃபுல்லா நிறைய ஸ்டப்ஸ் இருக்கு. அதுல ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம், இந்த மூளை அப்படின்னு சொல்லும் போது 4 விஷயம் வந்து பேஸ். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஐக்யூ, இக்யூ, ஏக்யூ, எஸ்கியூ. ஓகே, இப்போ ஐக்யூ, ஐக்யூன்னு சொல்லுவாங்க. ஐக்யூங்கிறது நீங்க எல்லாமே பார்த்துருக்க, நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ் நடக்குது. இப்போ இது வந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல வந்து இன்டலெக்ட் மட்டுமே, இந்த புத்தியை மட்டுமே வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பேசிஸ்ல தான் இன்டர்நெட்லயும் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்டலெக்ட் வந்து எப்படி ட்ரெயின் பண்றது? உண்மையா சொல்லணும் அப்படின்னா, இந்த இன்டலெக்ட், இந்த புத்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸா கன்வெர்ட் ஆகணும். இந்த புத்தி வந்து ஞானமா கன்வெர்ட் ஆகும். இதுக்கான விஷயத்த வந்து ஜென்ரலி யாரும் பண்றது கிடையாது. இது நம்ம யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல ட்ரைனர்ஸ் கிட்ட நீங்க பண்ணணும். எனக்கு வந்து இந்த நினைவாற்றல வந்து ஒரு 10 வருட அனுபவம் இருக்கு. அதனால நான் வந்து ஒரு டிசைன் பண்ணி ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி அப்படின்னா, இந்த இன்டலெக்ட் வந்து நினைவாற்றலை யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ற ஒரு விஷயம். இப்போ ஒரு எமோஷனல் கோஷன்ட், இப்போ ஒரு மனிதனுக்கு ஐக்யூ இக்யூ ரெண்டும் வேணும் சொல்லி சொல்றாங்க. இன்னும் நான் ஒரு எக்ஸப்ஷன்ஸும் சொல்றாங்க. என்னன்னா, ஒருவேளை ஐக்யூல ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனாலும், இன்டெலக்ட்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனாலும், எமோஷனல் கோஷன்ட்ல ஒருத்தர் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா சக்சஸ் கிடைச்சிரும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், எத்தனையோ பேர் வந்து படிக்காம இருப்பாங்க, ஆனா அவங்களோட எமோஷனல் கோஷன்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா வெற்றிய அடைஞ்சிடுறாங்க. ஒண்ணு. இப்போ இன்னொரு விஷயம் நம்மளுக்கு இருக்குங்க. இப்போ இந்த மெமரிங்கிறது வந்து ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இப்போ டீச்சருக்கு, டீச்சர் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எந்த மேமோ இல்ல சாரோ யார் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்களை வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறதெல்லாம் மனசுல பதிஞ்சிருங்க. வெரி சிம்பிள். ஓகே, அப்போ அவங்க படிக்கிறதெல்லாம் மனசுல பதிஞ்சிருங்க. எப்போ நம்ம குரு மேல ஒரு மரியாதை இருக்கோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம படிக்கிறது எல்லாமே பதிஞ்சிரும்.
இது வந்து பார்த்தோம்னா எமோஷனல் கோஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூட்சம். இது சாதாரணமா சொன்னா பத்தாது. இப்ப ஏதோ ஒரு நிமிஷம் இல்ல ஒரு செகண்ட்ல சொல்லிட்டு நாள் இருந்து டீச்சர் கிட்ட ரெஸ்பெக்டா இருந்தா இருக்க முடியாது. அதுக்கு அதுக்கு ஒரு நிறைய நேரம் வேணும். அரை மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய கண்டென்ட் கொடுக்கறதுக்கே ஐ பிளான்ட் அலாட். அப்போ ஐக்யூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இக்யூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது போக நம்ம படிக்கிறது எல்லாம் எது கூட கனெக்ட் பண்ணணும், எஸ்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் அப்படின்னு. இங்க படிக்கிற வயசுல நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம என்ன படிக்கிறோமோ அது இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணணும். என்ன பிரபஞ்சத்துல இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற விஷயத்தை தான் நம்ம படிக்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் பண்ணணும். தட் அதை வந்து நம்ம எஸ்கியூ அப்படின்னு சொல்றோம், ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் சரி, ஓகே இதெல்லாம் இது மட்டும் பண்ணா போதுமா, சரி ஓகே ஐக்யூவை இன்டெலிஜென்ட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா ஏக்யூ இருக்கணும், சாரி எஸ்கியூ இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் கோஷன் இருக்கணும், எமோஷனல் கோஷன் இருக்கணும். அதுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்தா போதுமா அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன இவ்வளோ நாளும் ஒரு பல வருஷமா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. படிக்க வேண்டியது, மனப்பாடம் பண்ண வேண்டியது, எழுத வேண்டியது. இதை வந்து நம்ம பிரேக் பண்ணோம்னா ஏக்யூ ரொம்ப 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 முக்கியம், அதாவது அடாப்டபிலிட்டி கோஷன். இப்ப இந்த பழைய பழக்கத்தை எல்லாமே பிரேக் பண்ணி நம்ம புது பழக்கத்தை நம்ம உருவாக்கணும் அந்த இடத்துல அப்படின்னா இந்த அடாப்டபிலிட்டி கோஷன்ட வந்து நம்ம ப்ரோக்ராம் ரீப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம 30 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மெமரி டெக்னிக்ல நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்ப இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா Talk to Haha Learning. Talk to Haha Learning. Talk to Haha Learning at gmail.com. அதில் வந்து நீங்கள் ஒரு மெயில் பண்ணிங்கன்னா போதும், அங்கிருந்து ஏன்னா வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். Talk to Haha Learning. HAHA. HahaLearning.com. Talk to Haha Learning at gmail.com. இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணலாம். இந்த நாலு விஷயமும் இந்த எனக்கு நீங்க என்கிட்ட நீங்க கத்துட்டாலும் சரி, நீங்க வெளியில யாருக்கிட்டே கத்துட்டாலும் சரி, எங்கேயாவது ஒரு பேப்பர்லயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நினைவாற்றல் பயிற்சின்னு வந்ததுன்னா தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களை அதுல என்ரோல் பண்ணுங்க. ஒரு நினைவாற்றல் பயிற்சிங்கிறது வந்து ஏதோ ஒரு திறமை மட்டும் கிடையாதுங்க, உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. எப்ப அவர் வந்து படிக்கிறத வந்து ரொம்ப சந்தோஷமா படிக்கிறாரோ, தனக்கு எதுல விருப்பம் இருக்குங்கிறது வந்து அப்பதான் அவரால் ஐடென்டிஃபை பண்ணி படிக்க முடியும். அதுதான் சொல்லுவாங்க பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஷன்ல இருந்து லைஃப் உருவாக்குனவங்க எல்லாருமே வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைங்க, ஆனந்தத்தை மட்டும்தான் பார்த்திருக்காங்க. அதனாலதான் சொல்லுவாங்க ஐ வெரி பேஷனேட் இன் மை ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா எஸ் டாக் டு ஹஹா லேர்னிங் டாட் காம். ஒரே வேர்டா நீங்க போடலாம், ஸ்மால் லெட்டர்ஸ் ஹஹா லேர்னிங், டாக் டு ஹஹா லேர்னிங் அட் ஜிமெயில் டாட் காம். ஒரே வார்த்தையா ஜாயின் பண்ணி போட்டுருங்க, தனித்தனியா வேண்டாம். டாக் டு இன்னும் இந்த நாலு விஷயமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். ஆஸ் அ பேரண்டா உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னா நீங்க வந்து அவங்களுக்கு கைட் பண்ணணும். ஓகே, இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க ரொம்ப இவ்வளவு தூரம் பொறுமையா என் கூட நீங்க இந்த 40 minutes டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம எண்ட் ஆஃப் தி செஷன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமோ இல்ல உங்களோட ஃபீட்பேக் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐ பி வெரி ஹாப்பி. உங்களோட ஃபீட்பேக் பார்த்தேன்னா நான் சொன்ன உங்களுக்கு ரீச் ஆயிருக்கா இல்லையாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ அகெய்ன், ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் திஸ் அவேர்னஸ்.